ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றொரு குறிப்பு. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த தொழில் தொடங்கின 25வது நாள்ல இருந்தே உங்களால லாபத்தை எடுக்க முடியும். ஒரு நாளைக்கு தோராயமா உங்களால 2000 ரூபா வரைக்கும் லாபம் எடுக்கக்கூடிய ஒரு தொழில் இது. 100% பாத்தீங்கன்னா வில்லேஜ் பேஸ்ட் பிசினஸ். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் பிசினஸ் வந்து சிட்டிலயுமே எடுத்து பண்றாங்க. ஸோ நிறைய டெக்னாலஜி அந்த மாதிரி வளர்ந்ததுனால இதை வந்து எல்லா இடத்துலையும் எடுத்து வந்து செய்ய முடியுமா அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு வந்து இதுல இன்புட் அதாவது ரிசர்ச் பண்ணிட்டு இந்த பிசினஸ் வந்து தொடங்குறோமோ அவங்க கண்டிப்பா வந்து நிறைய நபர்கள் அவங்களோட வீட்டு மொட்டை மாடியில கூட இந்த மாதிரியான தொழிலை வந்து பண்றாங்க. அவங்க கார்டன்ல கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தா அந்த இடத்துலயும் பண்றாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரியான தொழிலை எடுத்து பண்ணலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை, எப்படி இந்த தொழிலை பண்றது அப்படின்ற முழு விவரத்தையும் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸா கிடைச்சிடும். வாங்க கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ராசன் பீனட்ஸ், அதாவது வந்து பாலக்கீரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். ஏன் இந்த ஃப்ராசன் பிக்சர் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்துட்டு இந்த மாதிரியான ஃப்ராசன் ஸ்பினாச் வந்துட்டு நிறைய ஊருக்கு வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. அது வந்து கீரையை வந்து ஒரு 2 நாளைக்கு 1 நாளைக்கு மேலே வச்சிருந்தா வதங்கின மாதிரி ஆயிடும், அது செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக இந்த கீரையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நல்ல வந்து ஃபுல்லாகவே அந்த லீவ்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாலக்கீரையில் பெருசு பெருசாக இருக்கும். அந்த ஸ்பீனச்சில் அந்த ஸ்பீனச்சை நல்லா மடித்து ஃபுல்லாகவே கியூப் மாதிரி அதை வந்து ஃப்ரோசன் பண்ணிடுறாங்க, ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க ஐஸ் கட்டி மாதிரி. அதுக்கப்புறம் அதை பேக்கிங் பண்ணி வெளிநாட்டுங்களுக்கு அனுப்பும் போது அது ஒரு 4 நாள் ஆனாலும் 5 நாள் ஆனாலும் அந்த ஃப்ரோசன் வந்து டிரான்ஸ்போர்ட் அவங்களுக்கு பண்ணும் போது ஃபுல் ப்ரொடெக்டிவாக தான் பண்ணுவாங்க. அந்த வரி வந்து உங்களுக்கு ஐஸ் பாக்ஸில் வச்சு அனுப்பும்போது எதுவும் ஆகாது. அங்கே போய் அவங்க அதை டீஃப்ரீஸ் பண்ணிட்டதும் ஃப்ரெஷ்ஷான அந்த கீரை வந்து அவங்களுக்கு கிடச்சிடும். அதனால தான் மெயினாக இதை பண்ணுறாங்க. இதை ஏன் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு அவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கீரைகளை நம்ம எடுத்து ஒரு விவசாயம் பண்ணுறோம் போது ஷார்ட் டைமில் நம்மளால் வந்து இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் டைமில் இன்கம் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ரீச் பண்ணணும். ஸோ நீங்கள் எப்படி இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை ரீச் பண்ணுறது அப்படின்ற வெப்சைட் டீடைல்ஸ் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான ஃப்ராசன் ஸ்பீனட்ஸை நம்ம வந்துட்டு எப்படி வந்தால் இதை வந்து எங்கே வேணால் சேல்ஸ் பண்ணாது, வெளிநாட்டுங்களுக்கு தான் இதை சேல்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஊருங்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறைய இடத்துல வந்து ஸ்பீனாச் வந்து டிமாண்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அரைக்கீரை முளைக்கீரை இந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி ஸ்பீனாச் வந்து கிடைக்காது. இப்போலாம் பார்த்தோம் அப்படின்னா முருங்கைக்கீரை கூட அந்தந்த இடத்துல நம்ம பார்க்கறது கிடையாது. மெயினாக எக்ஸ்போர்ட் பர்பஸ்க்காக இந்த மாதிரியான கீரைகள் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. இந்த கீரைகளில் நிறைய மெடிசினல் பர்பஸ் இருக்கிறதுன்றதுக்காக அந்த மாதிரியான பர்பஸ் கூட நிறைய வந்து யூஸ் பண்ணிட்டதுனால மக்கள் புழக்கத்துக்கு இது நிறைய வரல. அதே போல் சவுத் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு பாலக்கீரை ஸ்பீனாச் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கொஞ்சம் லிமிட்டட் அப்படின்றதுனால நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அதுக்கு மார்க்கெட்டிங் வந்து பண்ண மாட்டாங்க. நார்த் சைடில் இந்த கீரை நிறைய வந்து யூசேஜ் இருக்குது அப்படின்றதுனால நம்ம ஊர்லேருந்து நார்த்துக்கு நிறைய வந்து இதை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க, உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் பேட்ச்லேயே இதை போடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 25 நாள் வந்து ஒரு பாத்தி கட்டி ஒரு ஏக்கரில் ஒரு 1/2 ஏக்கர் போடுறோம் அப்படின்னா இன்னொரு பாத்தி இது அறுவடை செய்யும் போது அது கரெக்டாக தொடங்குற மாதிரி இருக்கணும் அடுத்த மாதம். அப்படி வந்து ரொட்டேஷன் பேட்சில் போடுறோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், டெய்லி இன்கம் எடுக்கிறதுக்கு அதுதான் ஈஸியான வழி. ஸோ டிசீஸ் பொறுத்த அளவுக்கு இந்த பாலக்கீரை வந்து அந்த அளவுக்கு வந்து நோய்கள் எதுவும் தாக்காது, இன்செக்ட்ஸ் பூச்சி எதுவும் அரிக்காது. அதனால லோ மெயின்டெனன்ஸ், உங்களுக்கு வந்து அதிகமான மெயின்டெனன்ஸ் வந்து கிடையவே கிடையாது இந்த பாலக்கீரையில். இன்னொரு ஒரு மெயினான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்துட்டு நமக்கு இந்த 4 மந்த்ஸ் இன்கம் பிளான். 4 மந்த்ஸ் இன்கம் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நீங்கள் அதை நட்டு வச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கீரையை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவாங்க, நமக்கு வந்து அந்த 25 நாளில் அறுவடை செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அதை வந்துட்டு ஏர் உழுதி மறுபடியும் வந்துட்டு அந்த கீரை வேறு வந்து ஊனி இல்லை விதை போட்டு அப்படி தான் கீரையை வந்து முளைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. 4 மாதம் வரைக்கும் நீங்கள் அந்த 25வது நாளில் வந்து அந்த கீரையோட இலைகளை மட்டும், பாலக்கீரையில் பார்த்தீங்கன்னா ரூட்ஸே நமக்கு வந்து இருக்காது, நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்போம். ஸோ ரூட்ஸ் இல்லாமல் பெரிய பெரிய இலைகளாக இருக்கும். ஒரு ஒரு இலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கை நீளம் உள்ள அளவு இலை, அந்த இலையை தான் கிள்ளுவாங்க. ஸோ இலையை கிள்ளிட்டு நீங்கள் விட்டிங்கன்னா அடுத்த 25வது நாள் அது பாட்டில் மறுபடியும் தழைக்க ஆரம்பிச்சிடும், நீங்கள் எடுத்துடலாம். அந்த மாதிரி 4 மந்த்ஸ் வரைக்கும் நம்மளால் வந்து இதை அறுவடை செய்ய முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்க நீங்கள் மறுபடியும் கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னா திருப்பி வந்து அந்த பேட்சஸ் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம்.
டைரக்ட் கஸ்டமர்ஸ்க்கே சேல்ஸ் பண்ணாங்க, கடைங்களுக்கெல்லாம் போடணும் அப்படின்ற அவசியமே இல்லை. 10 ரூபா ஒரு கட்டு அப்படின்னா கூட 200 கட்டு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா கிட்ட உங்களுக்கு வந்து வருமானம் தரும். ஸோ குறைஞ்ச முதலீடில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 7000-10000 ரூபாக்கு மேலே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகவே ஆகாது. இதற்கு நான் மொத்த செலவுமே சொல்கிறேன், ஒரு பேட்ச் நீங்கள் 4 மாதம் உங்களுக்கு வந்து போடுறதுக்கே அவ்வளோதான் செலவு. ஸோ ஒரு மந்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்ச பட்சம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லிமிட்டடான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆனால் லாபம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா செலவும் போக உங்களுக்கு கட்டுக்கே வந்துட்டு தாராளமாக 10 ரூபா கிட்ட எடுக்க முடியும். இன்றைக்கி 200 கட்டு அப்படின்னா கூட உங்களுக்கு சாலிடான இன்கம். அதுவும் டைரக்ட் கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம சேல்ஸ் பண்ணும்போது 200 கட்டு அப்படின்ற போது நம்ம வந்து 15 ரூபா 20 ரூபா இந்த மாதிரி தான் நிறைய பேர் சேல்ஸ் பண்ணுவாங்க. 1 கட்டு 2 கட்டு அப்படின்னு நம்ம கொடுத்தாலுமே வந்து ரேட் அப்படி தான் கொடுப்பாங்க. ஈவன் வந்து நிறைய இடத்துல இது எப்படி பண்ணுறாங்கன்னா சின்ன சின்னதாக இப்போ விவசாயிகள் இருப்பாங்க, அவங்களால வந்து டைரெக்டாக மார்க்கெட்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ண முடியாத நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு 100 குடும்பம் 150 குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு குழு மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க பர்சன்ஸை. அவங்க கிட்ட சொல்கிறாங்க ஆர்கானிக்காக நாங்கள் வெஜிடபிள்ஸ் விளைவிக்கிறோம், ஆர்கானிக்காக நாங்கள் வந்துட்டு எல்லா விதமான கீரை வகைகளும் பண்ணுறோம், அதே போல் கறிக்கோழி வளர்க்குறதுலேருந்து பண்ணைக்கோழி இல்லாமல் நாங்கள் நார்மலாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபீட் போட்டு மீன் வளர்க்குறோம், இதை வந்து நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா ஹோம் டெலிவரி பண்ணுறோம், நீங்கள் கடைங்களுக்கு என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்களோ அந்த ரேட்டே உங்களுக்கு வந்து ஹோம் டெலிவரியில் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் எங்கள் ஃபார்மையும் வந்து விசிட் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி ஒரு மெத்தட்ஸ் நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னன்னா சின்ன சின்ன சிறு குறு விவசாயிகள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விவசாயிகள். ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு பெரிய 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர்னு வச்சுருக்க மாட்டாங்க, அவங்க ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் வச்சுருந்து அதில் ஒரு 30,000-40,000 சம்பாதிக்கலாம் டைரெக்டாக கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கறது. இதே வந்து மார்க்கெட்டுக்கு அவங்க கொண்டு போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை அவங்களுக்கு விலை என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 ரூபா கீரைக்கட்டுக்கு 3 ரூபா கீரைக்கட்டுக்கு அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வாங்கினா அவங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. அப்போ என்ன ஆகணும், அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் அந்த மாதிரி வைக்கும் போது தான் அவங்களால வந்துட்டு அந்த இன்கமே ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் ஒரு 1/2 ஏக்கர் வச்சுருக்கிறவங்களால லாபம் சம்பாதிக்க முடியாது, என்ன தான் வந்து இந்த மாதிரி விவசாயங்க அவங்க போட்டாலும். ஸோ இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழுவாக வந்து நம்ம ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரி குழுவாக ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக நல்ல சக்சஸ்ஃபுல் ரேஷியோ வந்து ஏர்ன் பண்ண முடியும். இது மட்டும் இல்லைங்க, கீரை மட்டும் இல்லை, இதே மாதிரி தக்காளி வெங்காயம் நீங்கள் வந்துட்டு என்ன வேணால் பண்ணலாம், பச்சை மிளகாய் வெண்டைக்காய் இந்த மாதிரி எந்த ஒரு தொழிலாக இருந்தாலுமே நீங்கள் டைரெக்டாக கஸ்டமர்ஸ்க்கு சப்ளை பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட விளையிற ப்ராடக்ட்ஸை டைரக்ட் ஃபார்ம் விசிட்க்கும் அவங்க வந்து பண்ணலாம், அங்கேயும் வாங்கிக்கலாம், நீங்களும் டெலிவரி பண்ணிங்க, ரெகுலர் ஆர்டர்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேல்குலேட் பண்ணிடுங்க. அதே போல் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃப்ரோசன் ஸ்பீனச்சை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்போர்ட் பர்பஸ்க்காகவும் இந்த மாதிரியான பிஸ்னஸை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வெளிநாட்டுங்களில் அவ்வளோ டிமாண்டு, அதுவும் ஆர்கானிக்காக நீங்கள் வந்து வளர்க்குறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து இதுக்கு வரவேற்பு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ண செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.